every day is danger. So take no risks. Don't fuck up. Don't talk back. They impose limits to control us. Limits to make us blend in. Make us safe. But we own the limits. சொல்லுங்க உங்க பேரு. என் பேரு கிராக். கிராக் சாரா? ஆமா சார், கொஞ்சம் கராஜல தள்ளி போய் பேசுறேன். ஓகே ஓகே சார். ஓகே சார். என்ன சார், யார் சார், என்ன பண்றீங்க இங்க கராஜல? சார் நாங்க விசிட்டர்ஸ், நாங்க ஒரு பிடி தேடி வந்தோம். பிடி? அவர் பேரு? ஓகே வந்துட்டேன். அவர் 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 என்ன என்ன மூஞ்சியமா வினோதமா இருக்கு என் மூஞ்சி? எனக்கு என்னமோ குறையுது முகத்துல. ஓகேடா, கண்ணனி வர மாத்திரலாமா? சரி பார்க்கலாம். ஒன்றும் இல்லை, கிராஃபிக்ஸ் மாதிரி போட்டிருக்கேன். எப்படி இருக்கும்னு தெரியல, இருங்க செக் பண்ணிடலாம். Okay, I am back on live after a long time. தாயி கெட்டு போப்படு. பாட்டு கேட்போம், வைப் பண்ணுவோம். ஸோ லைவ் குவாலிட்டி வந்து எப்படி இருக்குன்னு தெரியல. கொஞ்சம் கிராஃபிக் கார்டுக்கு, ஐ மீன் என் நெட்ஒர்க்கு கொஞ்சம் ப்ரெஷரை போட்டு பார்க்குறேன், நல்லா இருக்குடான்னு. ஐயோ சம்திங் சேஞ்ச். டே ஓகேப்பா, ரொம்ப மாடலாம் போட தேவையில்ல. யார் யார் இருக்கானே தெரியலையே. எப்படி பார்க்குறத மறந்தே போயிட்டேனே. ம்
ஸ்பாட்டிஃபை ஓபன் பண்ணு, வைப் பண்ணு. ஓகே. ரொம்ப நாளாச்சு. ஏய் மிஸ்டர் டிஜிபி எங்க போயிட்டீங்க? ஆளை காணோம். அதே மாதிரி இருக்கா? சுத்தி விடுறதுதான். ரொம்ப நாள் ஆச்சு ஓட்டி. ஊருக்கு போயிட்டு அண்ணன் மீன் நேத்தா அண்ணன் யாருக்கு ப்ரோ, நல்லா இருக்கீங்களா? ரொம்ப நல்லா இருக்கு. ஓகேண்ணா, மாறி இருக்கு. முன்ன மாதிரி ரொம்ப வலுக்கலை, குறைஞ்சிருக்கு. எனக்கு சேஞ்ச் பண்ணா தெரியும். டிஜிபி தலைமறைவா? ரைட்டு. ஏன் வரோ வரணி இருக்காரு? வேற சாண்டி, வேறோ வெற்றி, கர்ணன், தேத்தி, துரை, யாரு உலகமா போறது? ஏ அப்பா என்ன வேகமா போறேன் வண்டி. எஸ் வண்டி கண்ட்ரோல் மாறி இருக்கு. டிஃபரன்ஸ் தெரியுது. சார் ஒரே நீயே மாஸ் ஓட்ட பேக்கப் போறீங்களா? சார் சொல்லுங்க. ஆ கேக்குறா? கேக்குது சார். ஏன் கேக்குது மேடம்? சரியா ஓட வேகமா போறீங்க மேடம்? என்னாச்சு சார்? பை. சேஃபா இருங்க சார். ஐயோ ஆஸ்டேஜ் கிட்ட பேசாம சேஃபா இருங்க சொல்லிட்டேனே. கேப்ல ஓட்டுங்கன்னு சொல்லணும் ஆக்சுவலி. ஓகே வண்டி கண்ட்ரோல் மாதிரி இருக்கு. பைதேவி என்ன 60 எஃபிஎஸ்ல வருது? ஹாஸ்பிட்டல்லையா சம்பவம் நடக்கல? என்ன 60 வருது? எத்தனை பேர் சார் இது? நீங்களும் வெற்றியும் போய்க்கோங்க சார். அந்த சினரியோ முடிச்சுட்டு இன்சிடென்ட் ரிப்போர்ட் பண்றேன் பர்னிங்க. ரேடியோ கூப்பிட்டு போய்க்கோங்க அவரை. இப்பதான் சினரியோ சார். என்ன ரேடியோ சார்? டூ டூ இல்ல ஆள் இருக்காங்க.
தெரியுது என்ன மோட போட்டேன் டார்க் ப்ரோ உங்களுக்கு தான் தெரியும் என்வி பத்தி எதை போட்டா இருட்டு ஆகாம இருக்கும் நீங்க எனக்கு ஹெல்ப் பண்ணணும் வெல்ல முடியும் எதுக்கு ஹாஸ்பிட்டல் வந்தேன் நான் சரி வந்தாரு வந்தாச்சு கைஸ் பார்க்குறவங்க யாருக்காச்சும் என்வியை பற்றி தெரியும்னா எனக்கு கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுங்கள் எனக்கு வந்து என்வியை போடணும் ஆனால் இருட்டுக்குள்ளே வந்து பழச்சிரும் தெரியணும் அந்த மாதிரியா ஒரு செட்டிங் சொல்லுங்கள் இந்த அளவுக்கில் இருட்டா தெரியக்கூடாது கேரக்டரே தெரியல பார்த்தீங்களா எவ்வளோ இருட்டாக இருக்குது பார்த்தீங்களா இந்த மாதிரி இருக்கக்கூடாது எனக்கு நான் சும்மா கண்ணா பின்னு தூக்கி போட்டு வந்துட்டேன் ஆனால் என்னென்ன ரிமூவ் பண்ணால் பழச்சின இருக்கும் எனக்கு தெரியல அந்த நல்லாச்சு இல்லை வேணாம் ஆல்ரெடி என்ன நிறைய இருக்கு இறந்துட்டேங்க கார் யார் லீடு டிசிபி யாரும் இல்லை ஏடிசிபி விருமாண்டீஸ்வரா லீடு டென்னைட் ஆயிட்டு சின்ன போகாது யூனிட் யார் யாரு இன்னொரு யூனிட் வாலண்டியர் பண்ணுங்க ரேடியோல துரை சிங்கம் எஸ்எஃப் ஓகே துரை சிங்கம் அண்ட் சாண்டி ரெண்டு பேர் கார் ஸ்டிலிங் போய் போங்க ரேடியோ 4 சச்சின் ரேடியோ 4 பேர் கட்டோம் நான் பார்க்கறேன் என்னென்ன மாடு போட்டிருக்கானே இது போட்டிருந்தேன் நார்டன் லைட்ஸ் போட்டிருந்தேன் அதையா இருட்டாக்குமா தம்பி எஃப்பிஎஸ் பிரச்சனை இல்லை எனக்கு ஓகேடா இந்த அளவுக்கு அந்த என்ன மாடை காணும் ஏ எல்லாம் போட்டிருக்கேன் தெரியலையே ஓகே ஏ மாடை காணும் ப்ரோ உண்மையிலேயே டிஎஸ்பி வந்துட்டாரு ஓகே இதுக்குள்ளே இருப்பான்னு நினைக்கிறேன் இதுக்குள்ளே இருக்கு ஏய் நீவன் ப்ரோ ஹெல்ப் வேணும் ப்ரோ எனக்கு வந்து நான் என்விஏ போட்டிருக்கேன் ஆனால் எனக்கு வந்து ரொம்ப இருட்டாக இருக்குது என்விஏ போட்டு இருட்டாக இல்லாமல் இருக்கிறமையா பண்ண முடியுமா எந்த மாதிரினா காட்டுறேன் பாருங்களே கேரக்டரே தெரியாத மாதிரி அந்தளவுக்கு இருட்டாக இருக்குது எனக்கு அந்த மாதிரி இருக்கக்கூடாது ஆனால் என்விஏ போட்டிருக்கணும் இந்த இடத்துலலாம் பாருங்களே ஒன்றுமே தெரியாது பாருங்க கேரக்டரே தெரியல பார்த்தீங்களா இன்னமும் எனக்கு இருக்கக்கூடாது ஹெல்ப் பண்ணுங்களே நான் வேறு வாழ்க்கையிலேயே ஃபஸ்ட்டு டைம் மாடு போடுறேன் காருக்குள்ளே இருக்கிற லைட்டில் ஏறியுது தெரிஞ்சால் ஹெல்ப் பண்ணுங்க நீ வேணும் ப்ரோ ஹலோ ஐயோ ஜிபி அவன் தான் போட்டு சுற்றிட்டு இருக்கான் ஜிபி கேமிங் ஜிபியை போடுறானே கேட்கேன் பார்த்தா கேட்கலாம்
இவங்க வேற யாரா வீசில யாரா இருக்காங்களா பாக்குற படிக்கிறேன் அப்படி இருங்க. வேலை கண்டாடிட்டு இருக்காங்களே தீவிரமா. யார் நம்மள பார்த்துட்டு போறாரு? பின்னாடியே வந்திருக்கு. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன் ப்ரோ, நீங்க நல்லா இருக்கீங்களா? ஆ சூப்பரா இருக்கேன். ஆ தெனிடாதே, ஐ மீன் தெனிடைட்டு நிறைய போல நான் என்னாலும் வாண்டடா நிறைய போக இன்ட்ரெஸ்ட் இல்ல. யாரா அசைன் பண்ணி விட்டா போவேன். ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க எல்ரிக், போறேன்னு சொல்லுங்க. போயிட்டு தான் இருக்கேன், போயிட்டு தான் கேக்குதா? எங்கிட்ட ஒரு மாஸ்டா MH5 வெஹிக்கிள் இன்ஜின் நிக்குது, பிளிப் காந்தி ரெஸ்பான் பண்ணலாமா? மேடம் சாரி மேடம், மேடம் தமிழ் செல்வி தானே நீங்க? இல்ல இல்ல சார், என் பேர் தாரிகா. தாரிகாவா? சரி ஓகே. இக்னோர் பண்ணிட்டு வந்துறேன். கார் வந்து விக்கணும், விக்க முடியுமா? கார் விக்கணுமா? விக்கலாமா? அது கேக்குறேன் சிட்டிக்குள்ள. இல்ல சார், அந்த மாதிரி இப்பக்கே ரியல் ஷேரோ இல்ல. ஏன் எதுக்கு? ஏன் எதுக்கு கார் வந்து இடிச்சீங்க இப்ப? இவ்வளவு க்ளோஸா? இந்த மேடம் கிட்ட வேணா கேளுங்க. உங்களுக்கு ஏதோ அந்த பேங்க் வாசல் முகமூடி போட்ட மாதிரி இருக்கு, உங்களை பார்த்தா. நடுரோட்ல பேச வேணா, ஓரமா வேணா நிப்பாட்டி பேசிக்கலாம். இல்ல மேடம், நான் அதான் கேட்கல, அது கேட்கதான் நிறுத்தினேங்க. பாட்டுங்க, நான் எக்ஸ்பிளைன் பண்றேன் உங்களுக்கு. போயிட்டாரா? ஓகே. குழந்தை குட்டி எல்லாம் நல்லா இருக்காங்களா? எல்லாம் நல்லா இருக்காங்க ப்ரோ. ஆனால் குழந்தை குட்டி எல்லாம் யாரும் இல்லை, ஃபேமிலி மட்டும்தான். நான் ஏதோ இருக்கேன்னு ப்ரோ, அதே தான் நானும். ஏதோ என் ரோட்டில் நான் ஹாப்பியாக இருக்கேன். அடுத்தவன் எக்கையோட கெட்டு போகிறான், நான் ஹாப்பியாக இருக்கேன், அவ்வளோதான். சும்மா ஃபன் பண்ணேன் ப்ரோ. ஆ ஆர்த்தி ப்ரோ, ஒரு ஹெல்ப்பு உங்களுக்கு வந்து என்விஐ பற்றி தெரியுமா மட்டும் சொல்லுங்கள். எனக்கு அதுலேருந்து ஒரு டவுட் வேணும், ஐ மீன் ஒரு ஹெல்ப் வேணும். என்வி மோட்டை பற்றி தெரியனா சொல்லுங்க, ஒரு டவுட்டை கேட்கணும். புரியலை ப்ரோ, திரும்பியும் சொல்லுங்கள். ஓகே, அப்படின்னா உங்களுக்கு தெரியலைன்னா நினைக்கிறேன். ஒன்றும் இல்லை ப்ரோ, GTA 5 போடுற என்வி மோடுன்னு சொல்லுவாங்க. இந்த கேஸ் ஸ்டேஷன் எப்படி தெரியுது பார்த்தீங்களா? என்விஎம்ல என்விஇன்னு சொல்லுவாங்க, நேஷ்னல் விஷன் எவோல்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இங்கே பார்த்தீங்களா லைட் எப்படி தெரிஞ்சு பாருங்கள், பெட்ரோல் பங்க் லைட். இதுதான் அந்த என்விஇ மோடுன்னு சொல்லுவாங்க. ஸோ இந்த மாடலில் வந்து எனக்கு ஒரு டவுட்டு, உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு கேட்குறேன் இந்த மாடை பற்றி. ஆ ஆமாம் ப்ரோ, கிராஃபிக்ஸ் மாட்றான், பெருசாக ஒன்றும் இல்லை. வாங்க எல்லாராம் பாரு, ஏ சொல்லிட்டான் இம்பவுண்ட் ரெஸ்பாண்ட் பண்ணிட்டாங்கண்ணே. ஓகே, இந்த பீஸ் இங்கே தெரிஞ்ச பீஸ் மாதிரியே இருக்கு. யாரோ நம்மளுக்கு எதுக்கு
ஐடி எனக்கு மோட்ஸ் பத்தி தெரியாது ப்ரோ கேட்ட சொல்றேன். ஏ இல்ல பரவாயில்ல ப்ரோ விடுங்க, இருக்காங்க இங்க தெரிஞ்சவங்களே இருக்காங்க, ஆனா வேல்ரண்ட் ஆடிட்டு இருக்காங்க அதனால. சரி யாரும் யாரா ஃப்ரீயா இருக்காங்களா பாக்குறேன். எல்லாம் என் க்ளோஸ் ஃப்ரெண்டோட பேர். ஒரு டைமில் நானும் அவனும் ஒரு பப்ஜி பெரிய டோவாக இருந்தோம். இப்போ அவன் இங்கேயே போயிட்டான், நான் இங்கேயோ நான் பிஜிஎம்ஏ வச்சுருக்கேன் பட் பிளேயர்ஸ் இல்லை. ரைட்டு, நானே இப்போ வந்து பிஜிஎம்ஏ விளாடாமல் கிளாஸ் ஆஃப் கிளான்ஸ் விளாட ஆரம்பிச்சிட்டேன். நிறைய வெஜிடேஷன் நிறைய இருக்குது நான் போட்டிருக்கிற மோடில், அப்புறம் டெக்ஸ்டர்ஸ் நிறையா இடம் இருக்குது. இல்லை எதே இதை ரிமூவ் பண்ணோம், கேட்டு ரிமூவ் பண்ணோம். சரி பார்க்கலாம். எனக்கு ஒரு கிளான்ல சேர்த்து விட்ருக்காங்க, அதில் உட்காந்துருக்கேன். யாரா நீ? ஏய் ஏதோ தெரிஞ்ச பீஸ் மாதிரி இருக்கு, யாரு ஆண்டி? இல்லை எங்கள் கிளானில் வாரெலாம் போயிட்டு இருக்கு, சும்மா இருந்தால் ஜாயின் பண்ணதான்னு கேட்டீங்கன்னா. வீடுக்கு மேலேயா சார்? சாப்பர் இருக்க இடம் இருக்கும். அதாவது இது வீடுக்கிற எங்க 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 நான் வாங்கணும். ஓ இங்கேறவா? இல்லை எனக்கு இல்லை, எனக்கு இருக்கு, எனக்கு இருக்கு. ஆண்டி ஃபுட் கொடு ஆண்டி. யார் என்னடா?
என் பேர் தாரிகா சார். என்னடா மேடம் இங்க ஜெயில் குள்ள யார் பேர் தாரிகா வந்து வெளியா அலறலாம். அட போடா அதான் பார்த்தா காக்கி பேண்ட் இருக்கு மீ என்னடா ஏன் நீ போட்டுறீங்க? ஆ பிடி தெரியல சொன்னேன். ஆ 157 காம் பண்ணியா சார் மேடம். சார் மேடம் பாருங்க சார் நான் எவ்வளவு பில் போட்டேன் பார்த்து சார். 57 அம்மா பாக்கறது பாருங்க. சாபரியானி ஸ்டோர் இருக்கறாரு திருமாண்டி சார். ஒரு பாசிட்டிவ் சார். ஆமா Black color Audi RS6 ஸ்ட்ராபெரி அவனி ஸ்டோர். थैंक यू. போன்றாபரி நான் போறேன் சார். யாராவது தாரிகா மேடம் இல்லனா மார்டின் சார். 20 வாட்டர் இருந்து போடா. மார்டின் சார். ஃபுட் வாங்கிட்டு இருக்கேன் சார். அப்டே ஸ்டோர். நான் தாரிகா மேடம் ஸ்டோர் பண்ணுவாங்க. நானும் அதே போட்டா சார் வாங்கிட்டு இருக்கேன். அடிப்பட்டு நீங்க உங்களால உதவி பண்ணீங்கன்னா ஜானி ஜோசா இருக்கீங்களா? 104 சார் சொல்லுங்க என்னாச்சு? சொல்றோங்களா அப்படியே ரேடியோ பாருங்க இந்த ஸ்டோருக்கு. டாக்டர் சார் என்ன நீங்களும் பாருங்க அப்புறம் தாரிகா மேடம் நீங்களும் வர சொல்றாங்க மேடம். ரேடியோ நம்பர் சார் ரேடியோ 2.3 மேடம் பே பண்ணீங்களா? ஆ 10% ஆ மேடம் பே பண்ணுங்க மேடம். என்னடா மேடம் நீங்க போயிட்டு இருக்கீங்க? ஐடி சொல்லுங்க. ஆ மேடம் பே பண்ணேன். இல்ல ஐடி வந்து 189 89 ஆ ஆமா மேடம். ஆ थैंक यू மேடம். ஓகே ஆ கிரேசி வரணும் தெரியும் ப்ரோ எனக்கு வரேன். ஐ மீன் அவர் லைவ் ஸ்ட்ரீம்ஸ் பார்த்துருக்கேன். ஒரு டைமில் எப்படி 4:30 முன்னாடி அவர் லைவ் பார்த்துருக்கேன். எந்த ஸ்டோர் மேம்? சாரிக்கா மேம். ஐயோ எனக்கே தெரியலடா. ஐயோ ஸ்ட்ராபெரி வேணியா? போட்டுறீங்களா? ஒரே நான் சொல்லிடலாமா?
ராபர் ரொம்ப இதுவாக பண்ணுறாரு, சீக்கிரம் 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 சீக்கிரன்றாரு, என்ன பண்ணுறது மேடம்? ஆ உங்கள் டிமாண்ட்ஸ் கேளுங்கள் சார். ஃப்ரீ ஃபயர் கேம் ப்ளே டெனிஸ் பாய், ஹாய் ஹாய் ப்ரோ, வெல்கம் வெல்கம் டு த லைவ் ஸ்ட்ரீம். பாட்டை கட் பண்ணிக்கிறேன், சரி பார்த்துக்கலாம். ஃபர்ஸ்ட் அவங்க அங்கிருந்து கிளியர் பண்ணுறதுக்கு பாருங்க, ஓகேவா? இங்கே இருந்து பேச வேணாம். கிளியர் பண்ணியாச்சு, கிளியர் பண்ணியாச்சு. ஃபேஸ் நோ ரோட் பிளாக்ஸ் ஆ மேடம், டிமென்ஸ் அவ்வளவுதானா? ஓகே சார், டிமென்ஸ் அக்செப்ட் பண்ணிரலாம். அவங்க அவங்க ரெடியா தான இருக்காங்க. சோம் சைத பைக் ஏக்குறவங்க எவாகேட் பண்ணிரறோம் சைத் பண்ணுங்க. டெம்பர் ஆசேன் நீங்க நிப்பேனா பண்ணல பண்ணல. ஓகே, நான் தான் போய் மிஸ் பண்ணிருக்கேன். ஓகே, இது என்ன பிரா? ஆ யூனிட்ல ரெடியா தான இருக்கீங்க? ஆ சார் மேடம், யூனிட் எல்லாம் ரெடியா? கார்ல ஏறிட்டீங்களா? ஆ ஜான்ஜி சார், 10-9 ரிப்பீட் பண்ணுங்க. ரெடியா இல்ல, கார்ல ரெடியா இருக்கீங்களா? ஒரே நிமிஷம் சார், ஒரே நிமிஷம், லீட் சொல்லிருங்க மேடம். ஆ லீட் வந்து ஃபர்ஸ்ட் லீட் நான் எடுத்துக்கிறேன், தாரிகா. அப்புறம் ஜானி ஜோ சார் நீங்க வந்து, ஆ சாரி எல்ரிக் சார் இருக்காரு, எல்ரிக் சார் செகண்ட் லீட் வந்துருங்க. ஜானி ஜோ நீங்க வந்து தேர்ட் லீட் வந்துருங்க. அப்புறம் கிராக் சார் நீங்க வந்து ஹாஸ்ட் டைம் முடிச்சு ஜாயின் பண்ணிக்கோங்க. 10-4 மேடம். ஸ்பைக்ஸ் எடுக்கிறேன், ஸ்பைக்ஸ் ரிமூவ் பண்ணுறேன், ரெடியா இருங்க. கலர் ஹூடி ஓட்டுறாரு, போடுங்க. மேகன் போடுங்க. ஸ்டேஷன் நன்று. வண்டி தரமாக இருக்குது, சைட்டில் விட வாய்ப்பு இல்லை. ஓகே, ரொம்ப வாய்ப்பு பேசுகிறேன். போறாங்க
வருண் குமார், ஹாய் ப்ரோ, வெல்கம். கொஞ்சம் ஹோல்ட் பண்ணிக்கோங்க ப்ரோ, கமெண்ட்ஸ் படிக்க முடியாத நிலைமையில இருக்கேன். ஆ, டென் பர்சன்ட். மார்பிடி பேக்ஸ் கராஜ் தானலா மார்பிடி கராஜ் மார்பிடி கராஜ் வந்து ரெப்ளேட் வந்து மார்பிடி பார்த்தீங்களா நகனே மார்பிடி மார்பிடி பிச்ச மார்பிடி வெச்சிருக்கங்க டுவர்ட் மெடஸ் பார்க் நோக்கி போயிட்டு இருக்காங்க. வராங்க கட்சினோ கராஜ், கட்சினோ கராஜ் தாண்டிட்டு ரைட்டாக சுற்றி இருக்கிறாங்க டுவோர்ட்ஸ் வைனோஸ்பீடி. வைனோஸ்பீடி வந்து சொல்வால் ரைட் எடுத்து ஹை கராஜ், ஹை கராஜ் எடுத்து லெஃப்ட் எடுத்துட்டாங்க டுவோர்ட்ஸ். ஹை கராஜ் ஸ்டோரு டுவோர்ட்ஸ் பிரின்சிபல் வால்ட்டு வருவாங்க டுவோர்ட்ஸ் வைனோஸ் கனெக்ட் பண்ணுவாங்க. ஃபைனல் கனெக்ட் பண்ணுறாங்க. ஃபைனோட்டு ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. செகண்ட் ஜோன் கொஞ்சம் பொறுமையாக போங்க, அவங்க எடுத்துடாதீங்க. ஸ்ட்ரைட்டாக போகிறாங்க. ஓகே, நைஸ், நல்லா ஓட்டுறாரு. இது வரைக்கும் நல்லா ஓட்டுறாரு, பறக்காமல் ஆஃப் ரோட் போகாமல். எடுத்துப்பாங்க பாருங்க. அப்பாவி ஏய் விட்டுறப்பறேன் இவ்வளோ கேவலமால ஓட்ட மாட்டேன் நானே. ஈவோ பார்த்து பொறுமையாங்க, அவங்க ஆஃப் ரோட் ஏறிட்டாங்களா? அவ்வளோதான். அப்படிலாம் இல்லை சார், நான் கால் கொடுக்குற வரைக்கும் பிட் பண்ணாதீங்க. அப்படி லீட் ஆஃபீஸர் சொல்ற வரைக்கும் நீ பிட் அடிக்க கூடாது. யார் அவன்? அதோ அவங்க மட்டும் தான் பிட் அடிக்கணும். ஆஃப் ரோட் ஏறிட்டாங்கன்னு இடிக்க ஆரம்பிச்சிட்டான். அப்பாவி இதில் ஆஃப் ரோடா? எனவே அவர் கிராக் சர்றானே. ஏன் வந்து பிளாக் மீட்டர்ல சொல்றான்? டேய் அப்பா, ஏய் உள்ள போயிட்டு மோசமா ஓட்டுறான்.
ஐயோ எந்த இவன் நம்ம யூனிட்னு தெரியலையே. எடுத்துட்டாங்க டெம்பர் ஆகி. அவங்க அந்த பக்கம் போயிட்டாங்க. ரெண்டு இங்கே மாட்டிக்கிட்டு லெஃப்ட் போனாங்க சார். அப்படியே இதில் போயிடா போன போல. ஆ ஹிட்டு இதுக்கா இவன் அப்படியே அன்ஃபிலப் பண்ணுங்களே. ஆ மனோ ஹாய் ப்ரோ வெல்கம். சந்து தேடி பார்ப்போம். மிரர் பார்க் நெகட்டிவ் மேடம். மிரர் பார்க் கசினோ கரஸ் நெகட்டிவ். டெல்ஃபர் சின்ன சின்ன ஹைரோட்ல தேடி பாருங்க சார். அவங்க வந்து இங்கனக்குள்ளேயே ஹைட் பண்ண ட்ரை பண்ணிட்டு இருந்தாங்க ரொம்ப நேரமா. நல்ல சைடு சின்ன சட்டி ஜம்ப் எடுத்துட்டாங்களே ஃபர்ஸ்ட். MRPD கராஜ் நெகட்டிவ். 10% ஸ்ட்ராபெரி அவென்யூ கராஜ் பேர். என்னோட பேரா என்னன்ற பண்ணிக்கலாம். ரேடியோ ஒன்ஸ் வச்சுருங்க. ரொம்ப காமனான ஜம்பரா அது. ஹிட் நான் மிஸ் பண்ணிட்டேன். சாரிக்கா பேக் டு ரேடியோ ஒன். லாஸ்ட் டோர் ராபரி 1074 1000. இன்னி ஃபன்னா இருக்கு. ஸ்ட்ரீலிங் போயிட்டு இருக்கே. யாருமே ரிப்பேர் பண்ணலையா? நானும் அருணோட பண்ணுறேன்.
ஓகே கேக்குதா? ஓகே கைஸ் வந்துட்டேன். ஒரு சின்ன சேஞ்ச் பண்ணிட்டு வந்துருக்கேன் செட்டிங்ஸில். Every day is danger. So take no risks. Don't fuck up. Don't talk back. They impose limits to control us. Limits to make us blend in. Make us safe. But we own the limits. கரெக்ட் தான் அது. நான் லெஃப்ட்ல நம்மள ஏறி அடிக்கிறப்போ மூணு பேர் கான்சென்ட்ரேஷனே இருக்க மாட்டோம். இல்ல சார் நம்ம லெஃப்ட்ல ஒரே சொல்ல அதே மாதிரி ஒரு தடவை போனோம் மேடம். அதான் சொல்லு சார். அதே மாதிரி நீங்க சொல்ற மாதிரியே ஒரு தடவை போனோம். இல்ல சார் அப்ப நாங்க தான் நவுனானோம். அதனால தான் இப்படி எக்ஸிக்யூட் பண்ணலாமான்னு பார்த்தோம். இல்ல சார் நம்ம அஞ்சு பேர் வந்து அடிக்க போறோம். மூணு பேர் நம்மள கான்சென்ட்ரேட் பண்ண மாட்டாங்கன்னு. ஆரே நம்ம அடிக்க போறோம். இல்ல அதே மாதிரி நம்ம ரைட் போய் எல்லாரும் ஒயிட் ஷர்ட் அடிக்கவே இல்ல. ஒரு ஒயிட் ஷர்ட் தான் கால் போடுறோம். ஓடி ஹட் செய்யிட்டு போறாங்க. குடு குடுங்க நோ ப்ராப்ளம் பாத்து. சரி ஓகே சார் ஓகே. போய் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் வாங்கினா போ. தளபதி வெரியன் ஹாய் ப்ரோ. ஹாய் 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 வெல்கம். ஹேய் வெல்கம் ப்ரோ. செஸ் லாஸ்ட் செஸ் நல்லா போச்சு. லாஸ்ட்ல விட்டுட்டேன். பிடிச்சி வச்சிருக்கிற மாதிரி இருக்குது. டேஸ்ட் பண்ணலாமா? வர என்ன பண்ணலாம்? முன்னாடியே சுட்டாங்க. ஆனா அது ஒருத்தர் பண்ணிட்டாரா சுட்டாங்க.
இப்போதைக்கு என்னன்னு ப்ரொசீட் பண்ணுங்க. இப்போ ஒரே ஒரு கார் தான் டெட் ஆயிருக்கு, அதாவது அந்த ராபர்ட் சைஸ்ல மூணு பேர் இருந்தா அவங்க ரிப்ளை பண்ணுவோம். மீதி ஆறு பேர் வந்தாலும் 144 இஷ்யூ பண்றதா பண்ணிக்கோங்க. இல்ல 144 இதுக்கு வேணாம், மீதி ஆறு பேர் வந்தாலும் அலோவ் பண்ணாதீங்க உள்ள வர. இதுக்கப்புறம்ங்கேஜ்ரது சரி. இவர் ஒருத்தர் சைக்கிள் வச்சு ஓட்டிட்டு இருக்காரு பாருங்க, அவர்கிட்ட அவரை கிளியர் பண்ண சொல்லுங்க. கிளியர் பண்ணலன்னா கிளியர் பண்ண முடியலன்னு சொல்லுங்க. சார் வராரு, சைக்கிள் எடுத்துட்டு போயிருக்கா சார். ஹாஸ்பிட்டல் மட்டும் போய் செக் பண்ணணும். இப்போ நான் உள்ள இருக்கிறவங்க பேசுற சான்ஸ் இருக்கு சார், பாத்துருங்க. பேக் டோர் ஒருத்தர் பிளான் வந்து போடிங்க. ரெடி ஒன் ரேடியோ பிடிச்சிருங்க பசிபிக் பேக்கேஜ். என்ன நிலைமையான போய் பார்ப்போம். நமக்கு 15 யூனிட் வேறன்னு நினைக்கிறேன். 15 யூனிட் வந்து என்னது சார்? சார் மெயின் டேங்க். ஆமாம் நல்லி சஸ்தா இருக்கு. ஆ பார்க்கிங்ல வண்டி விட்டா இம்போர்ட் செய்யப்படும். யார் வண்டி இது? ஏதாவது வெஹிக்கிள் வருதான்னு பாருங்க. பேக்கேஜ் செக் பண்ணுங்க. மேபி பேக்கேஜ் ஹோல்ட் பண்ணு. நிஞ்சா டோனி பிரேக். இந்த மூணு பேர் வச்சு கண்டினியூ பண்ண சொல்றாங்க. அவங்க பேஸ்ட் சொல்றாங்க. மிஸ்டர் நிஞ்சா டோனி இங்க எல்லாம் பார்க் பண்ண கூடாது. சோ போய்ட்டு வா. போய் தொலை மாட்டீடே. இதெல்லாம் பேக்கேட் இங்க. ஆமா வை ரெண்டே ரெண்டே 3 தான் இது. எனக்கு சார் மேலேருந்து வர முடியுமா? உள்ள மேலேருந்து உள்ள வர முடியாது. உள்ள வர முடியாது. இல்ல இல்ல அவங்க வர முடியாது. அவங்க ராபர்ட் சைட்லாம் வர முடியாது. ஏணி இருக்கு, அதை நினைக்கிறேன். ஆனா அது மேல இருந்து எல்லாம் வர முடியாது. வெஹிக்கிள் நம்பர் AUZ135 எமாவாச்சன் அப்படின்னு உங்க பேர்ல இருக்கு. அதை மட்டும் ஜாப் சீல அப்டேட் பண்றீங்களா? யாராவது ஒரு அங்க நிக்கிறீங்களே பண்றேன். அவங்க கூட இன்வால்வ் ஆகும். எந்த வெஹிக்கிள் பக்கத்துல அந்த நீங்க
பேக் சைடு ஐ கரெக்ட் வைண்ட் வெட்டறாங்க ஐ கரெக்ட் ஸ்டோர் கிட்ட இருக்கு ஒருத்தர் வெளியில வராரு இங்க பேங்க் கிட்ட வந்தா மட்டும் யார் வெளிய வராரு இல்ல சிமிலர் அதே ரெக்லர் காரா தான் இருக்கு உள்ள போயிட்டாரு உள்ள வந்து வெளிய போயிட்டு இருக்காரு இங்க ஜி வாகன்ல ஒருத்தர் வராரு போயிட்டார் அவரும் இன்னொரு டவுன் டவுட் எனக்கு மாத்துது இப்ப மூணு பேர் எப்படி இந்த பேங்க் கொள்ள எடுப்பாங்க வாய்ப்பே இல்ல சார் பொருள் எடுக்கவே இல்லையா கிளம்புறாங்களா இறக்கி விடுறீங்களா நான் இப்பதான் மெயின் பேங்க்ல இறக்கி நீங்க உள்ள சொல்லி கொடுக்க முடியாது சொல்லி கொடுக்கலாம் நிறைய கட்டிட்டு இருக்காங்க கடத்துனதுக்கு என்ன பண்ண போறோம் இல்ல அது இல்ல இல்ல வெளியே அதுக்கு அஞ்சு பேர் மட்டும் ரெஸ்பாண்ட் பண்ண போகுதுன்னு நினைக்கிறேன் இல்ல என்னன்னு கேட்டுப்போம் யாரு லீடரோ சார் அவங்க மெயின் பேங்க் ட்ரிகர் பண்ணிருக்காங்க அது மட்டும் தான் தெரியும் நமக்கு நோட்டிபிகேஷன் வந்துருக்கு ரேடியோ காபி மார்ட்டின் யாராவது இருக்கீங்களா சொல்லுங்க என்ன சாப்பிட்ற என்ன ஓட்டும் இப்படி மேக்கப் கூட்ட போக வேண்டியதான் ஆர்எஸ்எக்ஸ் ஒன்று வருது பிடி டவர் பண்ணிக்கிறாங்க கிளியர் பண்ண சொல்லுங்க பாதராவை கிளியர் பண்ணு பண்ணிட்டுறாங்க பாருங்க என்ன நடக்கறாரா உள்ள போறா சார் டேஸ்ட் பண்ணுங்க வர டேஸ்ட் பண்ண போறாரு கெட் செஞ்சதுனால டீப் வந்திருக்கு பிளாக் வாகன வருது பிளாக் வாகன வருது ஹோல் பண்ணு ஹோல் பண்ணு சார் உள்ள இறங்கி வர சார் ஓடி வந்துட்டே இருக்காங்க சார் விருமடி சார் ஜெயிடா வருது பாருங்க சார் பைக் வருது பாருங்க பேட்ரோலிங்
இங்க இந்த இதா வாங்கنا பைக் ரிமூவ் பண்றேன் வாங்கிருங்க இருக்காங்க அடப்பாவி மாஸ்க்கும் போடல அவங்க ஃபேஸ் ஐடென்டிட்டியை பார்த்துக்கோங்க. மூணே நைன் எயிட்டா நைன் எயிட் ஒன்னா என்ன நம்பர் இது நைன் எயிட் ஒன் ட்ரிபிள் ஜீரோ கேட்குறா சார்
சொல்லுங்க சார், பிக் சார் உள்ள போயிட்டீங்க, சொல்லுங்க என்ன பேப்பர் படம் வந்தா சார். சார் உங்க பேரு? தாமஸ் செல்வி சார், உங்க தம்பியா? என்னது, ஏன் தம்பியா? அகில் செல்வின்றாரு, இன்னொருத்தர் சுனில் செல்வின்றாரு. சுனில், சுனில் செல்வியா? சுனில் செல்வி, அகில் செல்வின்றாங்க சார். வாங்க, ஃபேமிலி தான் நினைக்கிறேன் சார். ஏன் ஃபேமிலியா சார்? என் ஃபேமிலிலாம் வந்து எல்லாருமே வந்து படிச்சு டாக்டர் அந்த மாதிரி இருக்காங்க சார். அப்படிங்களா? இங்க வந்து பேசுங்க சார். எட்டு மணி, எட்டு மணி. ஏன் அது எல்ரிக்கா? எல்ரிக் இப்படி இருக்க மாட்டாரே. எஃப் கிளாஸு, டி கிளாஸு. ஆ, ரேசிங்கா? பாருங்க பின்னாடி ஆர்பி வந்து சீன்ஸ் எடுக்காம பண்ணாலே எனக்கு டென்ஷன் ஆகும். ஓகே, வரல பாருங்க. டைம் சார், ஆடே கேட்டு வந்துடுறேன். இது பா, நம்பர் பாத்துட்டீங்களா? வெஹிக்கல் நம்பர் அருமை. ஆஸ்திரேலியா? நீங்க யாரு? அண்ணா சார். ஆ சார், வெஹிக்கல் நம்பர் வந்து 981. ஆ, அது அப்படியே போட்டுருங்க, ஜாப்சில போட்டுருங்க. டிமன்ஸ்லாம் பேசிட்டீங்களா? சரியா, பேசுங்க. ஜாப்சி யார போட சொன்னீங்க? நைஃபி சார். தாரிகா மேடம் போறாங்க. ஓகே ஓகே ஓகே. லீட் தாரிகா மேடம் போட்டுக்கோங்க. லீட் நைஃபி சார், நீங்க இல்லையா? அப்பனே இல்ல, நீங்களே போட்டுக்கோங்க மேடம். நான் சாப்பிட்டு தாரிகா மேடம், ஹெல்மெட் மாஸ்க் எல்லாம் போட்டு ஏன் மேடம் அழகா மறைக்கிறீங்க? வெஹிக்கிள் ரெஜிஸ்டர் பாத்தீங்கன்னா மிஸ்டர் எக்ஸிபிட்ங்கற பேரு. எக்ஸிபிட். யாஸ் அப்டேட் பண்ணிட்டே சார். அவங்க டிமாண்ட் சொல்லிட்டாங்களா? யாரு கிராக்கா பண்றது? ஐயோ, லாஸ்ட் டைமே அவர் தான் பண்ண, லாஸ்ட் டைம் நீங்க.
லாஸ்ட் டைம் யார் பண்ணிட்டு இருக்கீங்க? பேசிட்டு இருக்காங்க. சார் நான் அப்படியே நெகோஷியேட் பண்ணிருங்க டக்குன்னு. ஆ ஆட்டே நீ யார் பண்றனே? நான் டிமன்ஸ் ஹஸ் பீன் அப்ரூவ்ட். எல்லாம் வண்டியில ஏறிக்கோங்க, ரெடியா இருங்க. டிமன்ஸ் என்ன சார் சொல்லுங்க, இல்ல ரெடியில சார் டிமாண்ட் வந்து லீட் ஆஃபீஸர் கிட்ட சொல்லுங்க சார். கைஸ் நோ ரோட் பிளாக்ஸ், நோ பிட்டிங், அவ்வளவுதான் சொன்னாங்க. 10 ஃபோர் சார் டிமன்ஸ் அப்ரூவ்டா. லீட் ஃபார்மர் சார் இதெல்லாம் ஃபாலோ பண்ணிக்கோங்க. ஃபர்ஸ்ட் லீட் வந்து தாரிக் எடுத்துக்கிறேன், செகண்ட் லீட் வந்து எல்ரிக் சார் நீங்கள் வந்துடுங்க. நைஃபி சார் நீங்கள் வந்து தேர்ட் லீட் வந்துடுங்க. தாமஸ் சார் நீங்கள் அப்படியே ஃபோர்த்து ஜாயின் பண்ணிக்கோங்க. கிராக் சார் நீங்கள் அப்படியே ஆர்ட் நீங்கள் முடிச்சுட்டு ஜாயின் பண்ணிக்கோங்க. ஓகே எல்லாம் நீங்கள் சார் ரெடி தானே? எடுத்தாச்சு. ஓகே பிளாக் கலர் வித் பர்பிள் கலர் கேப் போட்டு ஓட்டுறத ஓட்டுறாரு. ஐயோ பாட்டை கட் பண்ண மாட்டேனே, என்னமோ அதே போறேன் பிரின்சிபல் பேங்க் ரோட். ஸ்லோவாக ஓட்டுறாங்க, பின்னாடி பொறுமையாக வாங்க. ஐயோ பின்னாடி ரெக்லஸ்ஸாக வராங்க. என்ன சார் தட்டி விட்டு போயிட்டீங்க சார்? இந்த வாட்டி நான் ஜம்ப் விட மாட்டேன், பிடிச்சே போயிடுவேன். ரொம்ப இழுக்குதோ அப்படியே இருக்கிறேன். லைஃப் இன்வேடர்ல நெகட்டிவ் நான் லெஃப்ட் எடுத்துறாங்க. ஐ சாரி லைஃப் இன்வேடர் அகைன் ரைட் மறுபடியும் லெஃப்ட் எடுத்துறாங்க டுவர்ட்ஸ் கிரேவியார்ட். அவரே சிரிக்கிறாரு பின்னை பார்த்துட்டு. ரைட் இருக்குல்ல தாரிக் மேடம் எனக்கு இருக்க டெல்பர் ஹைவே கனெக்ட் பண்ணி போய் வந்துட்டாங்க. பயங்கரமா போச்சு வண்டி போற இடத்துல. ஹாஸ்பிடல் கிட்ட வருவாங்க. ஏ மச்சா ஏ கமெண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன். ஐயோ ஒரே நிமிஷம் கமெண்ட் படிக்க முடியாது என்னால கொஞ்ச நேரத்துக்கு. ஏ வண்டி ஓட மாட்டேது. நீ எடுத்துக்கிறேன் சார். ஏ
பிக்கப் ரொம்ப கம்மியா இருக்கு யாரு. ரோஸ் மோட்டர் ஸ்லிக்கரா வராங்க அகைன். ரைட் திரும்பி வைன்வுட் பெரி. லெஃப்ட் எடுத்துனாங்க. ஐகராஜ் கிட்ட வருவாங்க. நான் லேட்டாக சுற்றி இருக்கேன். இங்கே ஹை ரோட் எடுத்துருக்காங்க. அகைன் வைன் ஓட் பெரிய. இல்லை இல்லை வந்துட்டாங்க. அகைன் வைன் ஓட் பெரிய. ஹோட்டல் மோட்டல் வந்து நம்ம மேலே போகிறாங்க. டைகராஜ் எடுத்துட்டாங்க. கேரேஜ் கிட்ட போகிறாங்க. வரும்போது சொல்லிட்டு வாங்க சார். என்னது போறாங்க. லெஃப்ட் எடுத்து போகிறாங்க. திருப்பி பின்னாடி போகிறாங்க. பார்த்துட்டு பார்த்துட்டு போங்க போங்க போங்க. லெஃப்ட்டு லெஃப்ட்டு ஒன்றே தினேர் எடுக்க முடியாங்க நம்ம ஆளுங்க. ஆ கொஞ்சம் வெஹிக்கிள் ஃபார்ம் பண்ணிட்டேன். இங்கே மெயின் கார் பெட்ரோல் பங்க் கிட்டதான். அகைன் எம்ஆர்பிட்டி பேக் சைடு போகிறாங்க. இங்கே ரொம்ப ஹை ரோட்டு கிட்டே ஒளியாங்க. மாட்டுது எம்ஆர்பிடி.
ஈவோ சார் அந்த மாதிரி போகாதீங்க மேடம். நான் பிளாக் தான் மேடம் பண்ணேன். போறாங்க எம்ஆர்பிடி பிரிட்ஜ் யார் யார் நெகட்டிவ் ரைட் எனக்கு தான் மண்டல எடுத்து ஆன் போட் இறங்குறாங்க ஐ திங்க் டிரைவர் சேஞ்ச் பண்றாங்க பாத்து பாத்து ஓகே பட் பீவலும் இருக்காது கம்மியா தான் இருக்கும் நம்ம இன்னைக்கு கம்மியா தான் இருக்கு 35 சம்டைம் ஃபியூலும் போட்டிருப்பாங்க சொல்லது சொல்ல முடியாது நான் வெஹிக்கிள் வந்து நேற்று வெஹிக்கிளாக உட்காந்துருந்தாங்க எல்லாருமே இருக்கா ஆ சேர்த்துருக்கேன் சார் ஹாஸ்பிட்டல் பேக் சைடு போயிட்டுருக்காங்க ஆயில் ரேக் அந்த சைடு ரோட் போறாங்க டுவர்ட் கலர் இவே ரிப்பேர் பண்ணி ஃபீல் போட்டு வந்துருங்க தாமஸ் தாமஸ் கேக்குதா ஓகே ஓகே ஃபீல் போட்டே வந்துருங்க நீ நீங்க டேல வேப்பன் பழைய வந்தீங்க சரியா இருக்கும் ஸ்டாப் பண்ணிட்டீங்க டெய்லி வேவா ஓகே ஆ டெய்லி வேவா டெய்லி வேவாலையா பார்த்தீங்கன்னா எனக்கு தெரிஞ்ச மோஸ்ட்லி சிட்டி தான் போகிறதுக்கு சான்ஸ் இருக்கு கலரை வே கனெக்ட் பண்ணிட்டாங்க இந்த ரைட் ரைட் ஆஃப் ரோட்ல ஏறாங்க சார் அப்படியே நீங்க டீப் லிப் ரோட்ல இருக்கீங்க சார் டு டெய்லி வேல போவாங்க வண்டி அன்ஃபிளிப் பண்ணிட்டு வந்தீங்கன்னா ரயில்வே ட்ராக்ல கண்டினியூ பண்றாங்க என் வெஹிக்கிள்ல ஃபியூல் 23 தான் இருக்கு ரயில்வே கனெக்ட் பண்ணிட்டாங்க எனக்கு மேல ஒரு ஜிடி யூனிட் யாரோட போனா ஜிடிஎல் நான் எலெக்ட்ரிக் மேம் 10% செட் போனா எலெக்ட்ரிக் இது ஜிடிஎல் வைக்க முடியாது 10% வெஹிக்கிள் ஃபெயில் இருக்கா ஃபெயில் இருக்கு 40 இருக்கு 10% வெஹிக்கிள் செக் பண்ண இருக்கு நான் அத வந்துட்டே இருக்கறேன் நான் வந்து கூட வச்சிரறேன் அப்ப போட்டு வந்துறேன் வெஹிக்கிள் பெட்ரோல் போட்டு ரிப்பேர் பண்ணிட்டு வந்துறேன்
மேக்ஸிமம் அவங்க வீக்கில் ஃபீல் கம்மியாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ மேக்ஸிமம் கூட இருக்கிற மாதிரி ட்ரை பண்ணுங்க. என் மட்டில் ஏமா போக மாட்டேங்கிறேன். ஏய் போகிறான் 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 விட மாட்டேன். போறீங்க ஓடிட்டிருக்காங்க. அங்கே மோட்டர் சீரி வர்றாங்க. அவங்க நல்ல லோ வந்தீங்கனா எல்லாரும் ஏறிடலாம். இங்க தான் இருக்காங்க. கண்ணுமணி தான் இருக்காங்க. எல்லாம் நிச்சயம் அண்ணா இருக்குமா? அண்ணா இருக்கோம். நான் அப்படி வாங்கி பிட்ச் பண்ணலாம். கார் இன்னொரு கார் இன்னொரு இன்னொரு கார் இன்னொரு காரா புரியல. 6 ஒன்னு இருக்கு பாருங்க. அங்க இன்னொரு கார் இல்ல சார், அவங்க வெஹிக்கிள் தான். ஆமா இருக்கீங்களா? நினைக்கிறேன். மோட்டருக்குள்ள போறாங்க.
வாங்க கில் சார், ஐ மீன் தாமஸ் சார் அப்படியே வாங்க. மேலே இருக்காங்க நீங்க, வாங்க வாங்க மேலே இருங்க. என்ன சார் கீழே மேலேயா? கால் போடுங்க டக்குனு. கீழே கீழே என்ன பண்ணிட்டு வந்துட்டா? மூணு பேர் டவுன் ஆயிட்டாங்க. இன்னொருத்தரையா பாத்தீங்களா? அந்த மாடு மாடு தெரியல டவுனா? மேல இருக்காருங்க, கூரை கூரை மேல, கூரை மேல வாங்க. சீக்கிரம் பேக் கொடுங்க, சீக்கிரம். கீழ விழுந்த, கீழ விழுந்த, கீழ விழுந்தாரா? டவுன் 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 கீழ விழுந்த, கீழ விழுந்த டவுன் ஆயிட்டாரு. அவங்க ஆரம்பிச்சுட்டு அங்க போறாரா? ஓகே நான் பாடி இங்க இங்க வச்சிருங்க, இங்க வச்சிருங்க. மூணு பேர் தான் இருக்காங்க, இன்னும் ஒருத்தர் இங்க இங்க பாடி தேடிடுறேன், தேடிடுறேங்க. நான் வந்து EMS பேக்கப் போறேன். 2.2 நாளைக்கு நீ எம்எஸ் வீடியோ சரி கேட்கலாம். ஹலோ EMS கேட்கலாம். இங்கே சாண்டி மோட்டல் கிட்ட ஒரு EMS யூனிட் பேக்கப் வேணும். டோட்டலாக 5 கேஸ் இருக்கு. ஏன் டவுட்னா ரேடியோ 2.2 வந்துடுங்க. Listening back to PT Radio. நாலு பேரும் இருக்காங்களா? இல்ல இல்ல, மூணு பேர் இல்ல. டென்ஷன் மாத்தி மாத்தி ஓடிட்டு இருந்தாங்க. ஏ ரவுண்டர் ரிங்கா ரிங்கா ரோஸ்னஸ் மாதிரி இருந்துரு. நான் பாத்துறேன். மூணு பேர் தான் இருக்காங்க. பார்க்கவே இல்லை, பார்க்கணும். லாக் பண்ணல. லொகேஷன் எதுவும் தெரியலையே. இங்க சாண்டி பீரியல யாருக்காச்சும் செல்லு எங்க இருக்குன்னு தெரியுமா?
ஆமா சார், உங்களுக்கு தெரியுமா? பண்ணிக்கிறேன் கைஸ், மன்னிச்சிருங்க, ஒரு ஆபீஸ் கால் பேசிட்டு அப்படியே கமெண்ட் க்ளோஸ் பண்ணி வச்சிட்டேன் நானு. நான் காபாத்துட்டோம். ஃபர்ஸ்ட் பிடியா காபாத்து. தனேஷ் குமார் சீனிவாசன், எப்போ நல்லா பேசுங்க, இப்போ நல்லா பேசுங்க. ஓ பேசிட்டே இருக்கேன். ஆ ஓகே, வெல்கம் வெல்கம் ப்ரோ. பாலகுமரன் ஹாய் ப்ரோ. நக்குல் தேவ் ஹாய் ப்ரோ. ஹாய் ஹாய் வெல்கம். நித்யா வாங்க. ஜபட்டினா வெல்கம் வெல்கம் டு தி லைவ் ஸ்ட்ரீம். நைஸ். ஆ நல்லா பஸ் பண்ணாங்க, குமார் நல்லா கோஆப்ரேட் பண்ணாரு. யாரு கூட கோஆர்டினேஷன் பண்ணலாம்? ஒரு பேரு தாமஸ், தாமஸ் செல்வி. நான் ஒரு நடுவில் அக்கிலன்னே. எங்கே வச்சு ப்ராசஸ் பண்ணிடலாமா? இங்கே வச்சு ப்ராசஸ் பண்ணிடலாம் சார். டைமர் சார் லாக்ல இருக்கா செக் பண்ணிட்டு வரேன். ஆ ஓகே சார். ஓகே. ஆ தாமஸ் சார் நீங்க லாக் பண்ணிரங்க. வெயிட் பண்ண, அன்லாக் வந்துறேன். சார் தாமஸ் சார் என்ற பாருங்க. சாரி கிராக்ஷன் அவங்க உங்க வெயிட். லாக் பண்ணிட்டேன், லாக் பண்ணு. ஐயம் ஜோபி. ஹே ஜோபி ப்ரோ, ஹெடி மும்பை, மும்பையில் மாஸ்க் கட்டிகிட்டு இருக்கீங்க போல. இப்போ நல்லா பேசுங்க ப்ரோ. இப்போ புரியுது நீங்கள் இப்போ நல்லா பேசுங்கன்னு சொல்கிறதுக்கான மீனிங் இல்லை ப்ரோ. அதே அதே இப்போ நான் சைலண்ட் டைப் ப்ரோ. அப்படிடா ப்ரோ, லைவில் என்ன தெரியல, வாய் ரொம்ப அதிகமாக பேசுகிறேன், குறைச்சிக்கணும். காபாத்துங்க. அந்த சார்ஜ் பார்த்தாலே தெரியலையே. அப்புறம் அது வந்து எப்படி சொல்கிறது, என் யூடியூப் லைவ் இல்லை, நான் வந்து சும்மா நல்லா சுட்டேன்னு சொல்லிட்டு, ஐ மீன் அந்த சின்னாரி நல்லா இருந்துன்னு சொல்லிட்டு நான் வந்து இன்ஸ்டன்ட் எடுத்தேன். அந்த இன்ஸ்டண்ட்டை ப்ளே பண்ணி பார்த்தா தெரியுது நான் ஓத்தா உமாலேன்னு பேசியிருக்கேன். ஆ சார் கை தட்டிக்கோங்க. ஓகே கப்பனிக்கிறோங்களேன். ஆ அப்படிங்களா, சொல்லுங்க. இஎம்எஸ் சார் கேட்குறேன். ஆ சொல்லுங்க. ஆ அப்படியே இவருக்கு கொஞ்சம் மருந்து மட்டும் போட்டு விட்ருங்க. அதிகமா அவ்வளவு
ஓகே வெல்ல இல்ல அப்படியே பேஜ் பண்ணி பாருங்க ரேடியோ மட்டும் சொல்லுங்க எஃப்ஐ போட ரெடி இல்ல நம்ம ஆளுங்க நம்ம ஒரு காலத்துல யுஏல இருந்தவங்க எல்லாம் இது எவ்வளவு வரும் ஜெயில எனக்கு ஒரு யூனிட் மட்டும் வந்து கன் பண் பண்ணுங்க கவரி மான் சார் ரேடியோ மென்ஷன் பண்ணல எல்லாம் சேஃப்டிக்கு சார் சாப்பிட்டேன் கம்ப்யூட்டர்ல கூட சீக்கிரம் சந்திப்போம் பாய் பார்க்கலாம் பாய்
ஏன் தாமஸ் சார் அவ்வளோ வேகமாக சொல்கிறீங்க? பிரேக் பிடிக்கலாம். பிரேக்கா? ஓகே சார். சார் ஆ தாமஸ் சார் சார் சொல்லுங்க சொல்லுங்க. எந்த வண்டியா இருந்தாலும் பிரேக் பிடிக்கும் சார். 60ல வரக்கூடாது கராஜோல. இறக்கத்துல வந்தனால பிரேக் பிடிக்கல சார். கியர் டவுன் பண்ணி சார் அப்படியே ரெடி வந்து சார்ங்க. ஆமா நான் ஸ்வாட் ரெஸ்பான்ஸ் தாலிகா பேக் டு ரெடி ஒன். பால்வாக்கர் மட்டும் வந்தாருனா அவ்வளவுதான் சம்பவம் தான். ஏய் பால்வாக்கர் வந்துட்டாரு. இங்க தான் இருக்கு. அவ்வளவுதான் நீ சம்பவம் தான். ஹலோ சார். ஆஸ்டின் சார். சார் சொல்லுங்க சார். நீங்க நேற்று சிக்கன் ரைஸ் எடுத்துனாலும் முன்னாடி எடுத்துட்டாங்க. எப்படி சாப்பிடாம இருக்க முடியும்? ஒரு 10 மினிட்ஸ் இருக்கு. அந்த 10:05 போயிட்டு சாப்பிட்டு வந்துடுறேன். ஏய் ஒன்று அந்த பக்கம் உட்காந்து ஐயோ ஐயோன்னு மாட்டிக்கிட்ட அடைச்சிக்கிறாங்க. கரெக்டாக உட்காரு. திரும்பி அந்த பக்கமே. ஐயோ அட போங்கடா, நான் உட்காரவே இல்லை. நான் இங்கேயே இருக்கலாமா? சரி உட்காந்தா டீசெண்டாக இருக்கும். ஐயோ இன்னும் இருட்டா இருக்கு. நீ தர தர ஒரு மூணு தெரிய மாட்டேங்குது. ஒரு 5 மினிட்ஸ் நான் வந்து சாப்பிட்டு மட்டும் வந்துடுறேன். சிக்கன் ரைஸ் வந்துடுறேன்.
சாப்பிட்டு முடிட்டு விட்டேன். ப்ரௌன் கேமரி அஞ்சலி கொஜுவல் என்னவோ கிளாஸ் வந்துருக்கு. வேற என்ன வெஸ்ட் ரீஃபில் பண்ணணுமா? சூப்பரா இருக்கு. சூட் அவுட் இந்த கொண்ட எங்கே பாத்துருக்கேன். இம்பவுண்டு என்ன தகர இருக்கு. ஓ ட்ரகிஸ் போயிட்டுருக்கா? ஓகே உன்னை ஏடியில் யாரும் இருக்க மாட்டாங்க. சரிக்கா பேக் ஃப்ரம் டென் ஃபைவ் சார் எஃப் கிளாஸ் ஒன்று வந்திருக்கு வரீங்களா? சைட் இருக்கு சாப்பிட்றல முடியல. யாரு சொல்லுங்க? விஜிக்கு ஏப்பா அவ்வளோ கம்மியாக கொடுத்துருக்காங்க. சரி ஓகே. இன்னொரு சாப்பர் அனுப்புறீங்களா? சாரி சார் சாரி. இல்லை மொத்தம் எத்தனை பேர் இருப்பாங்கன்னு கொஞ்சம் சார் ஸ்டாப் பண்ணி சொல்லுங்கள். ஆ டென் இருக்குது சார். கரெக்டாக பத்து பேர் இருக்காங்க. ஆ பா என்ன சேர்க்க போயிருக்காங்க சார் பார்த்து சொல்கிறேன். நீ என்ன என்ன டென் ப்ளஸ் சாரி டென் ப்ளஸ் என்ன போயிட்டு இருக்கு கை பழியாத. ஆ இம்பவுண்ட் ஒன்று ட்ரிகராச்சு. அது போயிடுச்சு.
வெஹிக்கிள் பாசிபிலி ஸ்டோலனா? ஓ ஆமால பேர் கேட்டாரு. சார் ஈமஸ்ட் புதிரு சொல்லுங்க. இங்கே இந்த 6000 இருக்கிறதுல எங்களுக்கு கேஸ் வந்துச்சு, அங்கே ஒரு 3D டேப்லர் இருந்துச்சு, அங்கே சுச்சுவேஷன் கிளியர் ஆகுது. இல்லை இல்லை வெயிட் பண்ணுங்க, நான் வந்துட்டு கார் நிற்கிது, இருங்க. சரி அதை அப்புறம் சொல்கிறேன். அப்போ நாங்கள் ஈஎம்எஸ் ரிட்டன் ஆகிட்டோமா கே ரிட்டன் சொல்கிறீங்க? ரிட்டன் ஆடுங்க, ரிட்டன் ஆடுங்க. சார் சுத்தியும் பார்த்து ஈஎம்எஸ் ஏன் பீடி இந்த இம்பண்டே நிறைய இம்பண்டே ஆக மாட்டேங்குது. ஏன் என்னாச்சு, ஏன் பயந்து வர்றேன் சண்டி அகேன் இங்கே வந்து கேட்டேன். லாக்கல் தானே இருக்கு. என்ன பாத்திரம் பயந்து வர்றீங்க, என்ன இருக்கு உள்ள? அலங்காரம் தான் இருக்கு. அறுபத்தெட்டு அறுபத்தொம்பதா? ஏ அப்பா, ஏ ரீசன் சொல்ல வேற ஒரு சினாரியோ. ஓகே ஜுவல் ஜுவல் ஸ்ட்ராபெரி. அங்க எத்தனை கார்ஸ் நிக்குது? 10+ 10+ எடுத்துருப்பாங்க. RS6 ஜீவாகன் அந்த மாதிரி பேக்கப் வெஹிக்கிள் கூட்டி வந்துருவாங்க, நம்ம வண்டியை பிட் பண்ணி டவுன் பண்ணிடுவாங்க. அவங்க பாயிண்ட்டை தெரிஞ்சுட்டு எந்த பாயிண்ட் பார்த்து ஒரு பாயிண்ட்ல ஃபுல்லா ஸ்பைக் போட்டுட்டு அந்த பாயிண்ட்டை வரும்போது பஞ்சர் பண்ணி விட்டுறலாம் ஃபுல்லா. ஆனா பேக்கப் வரும்போது வெல்கம் டு விஆர்பி. தாண்டி சார் இன்னும் சைட்டை சீட்டரா இருக்கீங்க? இருக்கு இருக்கு, சைட்டா இருக்கு. சந்தோனே வந்துடுறோம்.
என்ன சும்மா அண்டிக்கல, நான் சும்மா அன்றைக்கே அனுப்பிச்சிட்டு இருக்கேன். கரெக்டாக வெட் பண்ணிட்டு ரெடி ஆகட்டும். எனக்கு இந்த ரங்கராஜன் ஞாபகம் வந்துருச்சு. ரங்கராஜன் படி ஏறாடு போல ஸ்ட்ரெயிட்டாக ஏறுடு போல. சொல்லுங்க மேடம். மேடம் கேக்குதா? ஆ கேக்குற மேடம், சொல்லுங்க மேடம். மேடம் உங்களை பார்க்கலாம். ஆ சரி, புரியல நீங்க பேசுறது ரொம்ப லோவா இருக்கு. நான் உங்களை பார்க்கலாம்னு வந்தேன் மேடம், சும்மா தான் வந்தேன் மேடம். அப்படிங்களா, உங்கள் பேர் மேடம்? தமிழ் செல்வியா? பேர் தமிழ் செல்வியா மேடம். ம், நைஸ் டு மீட் யூ மேடம். என் பேர் தாரிகா. நைஸ் டு மீட் யூ மேடம். எனக்கு தெரியும் மேடம். லாட் ஆஃப் இல்லீகல் வெஹிக்கிள்ஸ் ஸ்பீடிங் மேடி. அண்ணா ரேடியோல இருக்கே மிஸ் தாரிகா. ப்ளீஸ். ஓ, அப்படி சொல்றீங்களா? ஸ்பீடிங் முன்னாடி இந்த நம்ம ஸ்பீடிங் மேடம். ம். ஜிங் 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 போகுது. ஆ, நைஸ் டு மீட் யூ மேடம். ஸ்பீடிங் பாதா சார். நைஸ் டு மீட் யூ மேடம். யூ ஆர் ரேஸ் நம்ம ஸ்பீடிங் மேடி போது போல. இதப்பட்ட வெஹிக்கிள்ஸ். ஆங்க, இருக்கோ. போவோம். ஒரு வெஹிக்கிள் இப்போ ஏதாவது சைட் சொல்லுங்களேன். இல்லீகலுக்கு சைட் சொல்லுங்கள். செல்புர ஹைவேல ரெண்டு கார் போயிட்டு இருக்காங்க. ஹெட்டிங் டுவர்ட்ஸ் செல்புர ஹைவே. ஹெட்டிங் டுவர்ட்ஸ் ஹெட்டிங் டுவர்ட்ஸ் கிரேட் ஓஷன் தான் போயிட்டு இருக்காங்க. எல்லா யூனிட்டும் ஓகே. எல்லா யூனிட்டும் அந்த லொகேஷனுக்கு ரெஸ்பான்ஸ் பண்ணுங்க. எல்லா யூனிட்டும் பிடி வெல்லே போதே சார். இல்லீகல் கார். வாங்க சார், பிடி வெல்லே ஒரு கார் இருக்கு. ஷோ ஒரே ஷோ. அவர் 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 சாப்பர் கால்அவுட் மட்டும். எல்லா கால்அவுட்டும் வேணாம். சாப்பர் கால்அவுட் மட்டும் இப்போ எல்லா யூனிட்டும் போட் கரெக்ட் போட் கரெக்ட். என்னோட மொத்தமான ஒரு
என்ன சார் நேரத்தில் இருக்கீங்க? ஒரு ரேண்டம் சிவிலியன் அவரு அவுராபிஸ் கிராஸ் பண்ற சைட்ல வந்து ஸ்பைக்ஸ் இருக்கு, ரிமூவ் பண்ணுங்க சொல்றாரு. யாராவது இஷ்யூ பண்ணிக்கலாம், அந்த இடத்துல ஸ்பைக்ஸ் யூஸ் பண்ணிக்கலாம். நீங்க வந்து ஃபாலோ பண்றது அந்த பர்பிள் கலர் மஸ்டா சொல்றீங்களா? ஃபாலோ பண்றது நான் வந்த புது வேற கலர் மாதிரி இருந்துச்சு. கேக்குதா? இஎம்எஸ் ஹாஸ்டல்ல ஒரு வண்டி வருதா, அதை டார்கெட் பண்ணுங்க. ஆ ஓகே, அதை நான் அதை விட்டுறேன். நான் அந்த இஎம்எஸ் ஹாஸ்டல் க்ளோஸ் இருக்கு, க்ளோஸ் பண்ணி பண்ணுங்க. என்னரியோ இதுல மிஷன் பண்ணுவாங்க. இல்லீகல் ரேஸ், இல்லீகல் ஒரு இடத்துல மல்டிபிள் டார்கெட் வைக்கிறாங்க. இப்ப அவரா பிட்ல போறீங்க, உங்க பின்னாடி ஒரு இல்லீகல் கார் வந்து பாருங்க சார். சரி, ஒரே நிமிஷம், எம்ஆர்பி கிராஜ் கிட்ட எல்லாரும் அசம்பிள் ஆகுங்க. எம்ஆர்பி கிராஜ் கிட்ட எல்லாம் சண்டி சார், நீங்களே வந்துருங்க. சார் ஒரே நிமிஷம், இது எல்லாருமே ரெஸ்பாண்ட் பண்ற மாதிரி இருக்கும். மல்டிபிள் இல்லீகல் ரேஸ் ரேசிங் சொல்லிட்டு அதுக்கு மாதிரி எத்தனை கார் பார்ட்டி பிளேஸ் வந்திருக்கு சொல்லிட்டு வரும். அதுல பிளஸ் ஒன் கூப்பிட்டு போய்க்கோங்க, அதுதான். அதுக்கு மேல யாருமே கூப்பிட்டு போவாதீங்க. நீங்க பாக்குறது பதினெட்டு கார் வந்துச்சு. அது வேற வெஹிக்கிள் வந்து த்ரீ சைட் இருந்தா நீங்க இன்னொரு நாலு யூனிட் பண்ணுங்க. மத்தபடி எல்லாரும் மொத்தமா ரெஸ்பாண்ட் பண்ணாங்க. ஒரு வெஹிக்கிள் தான் சோ வந்துட்டு அந்த ஒரு வெஹிக்கிள் மட்டும் நாலு பேர் மட்டும் சைட்ல இன்னொரு சாப்பாடு போட்டுக்கோங்க. அப்ப வேலைக்கு ஆயிடும் மிஷினரியும் டென்ஷன் போட்டா மாதிரி ஒருத்தர் டென்ஷன்ல நீங்களே போங்க. ஒருத்தர் போட்டா ஃபாலோ பண்ணா, ரெண்டு பேரும் போட்டா எப்படி?
நாலு பேர் கண்ணோட நிக்கிறாங்க. புதுசா டைப் பண்றாரு வேணும்னு பேசுறாரு தெரியலையே. நீங்க செஞ்சா நீ அப்டேட் பண்ணிட்டா அப்டேட் பண்ணுங்க மேடம். ஆசையோட யார் பாக்குறீங்க? தமிழ் செல்வியா? ஓகே, டென் பாஸ் பண்ணுங்க. சரி, டாஜ் என்ன கலர் சார்? சார் த்ரீ ராபர்ஸ். ஒரு மாதிரி பிளாக் போட்டுக்கோங்க. டென் பாஸ் சார். தமிழ் செல்வி முடிஞ்சா நம்பர் பிளேட் பார்த்து ஸ்லாஷ் வீக் மீட்டிங்ல போட போறோம். டென் போட்டு முடிங்க, உங்களுக்கு டவுட் கேக்கணும். ஓகே சார். ரங்கநாதன் ஏற சொல்லுங்க.
ஜம்ப் அடிச்சிருங்க எல்லாரும் எல்லாரும் ஜம்ப் அடிங்க செஞ்சல இன்னைக்கு கீழ வந்துட்டாங்க கீழ வந்து எப்படி போறாங்க சீவர்ஸ்ல சார் க்ளோஸ் பண்ணிட்டாங்க சீவர்ஸ் அகைன் மேல தான் ஏறறாங்க லாப் ரோட்ல என்னோட க்ளோஸ் ஐட்டான் இது பாக்க போ பொசிஷன் ட்ரிப்ட் அட்ரிப் ஈவோ கொஞ்சம் பொறுமையாக ஓட்டுங்க அடுத்துங்க BMW செகண்ட் லீட் வர எப்படி போச்சு வண்டி வண்டி எங்க போச்சு இங்கதான் என் சைக்கிள் தான் இருக்கு ஜம்ப் எடுத்த இடத்துக்கு வந்து போறேன் ஓகே 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 போல இங்கே இருக்கு திரும்புங்க 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 BMW திரும்புங்க போங்க போயிடுச்சிடும் இல்ல லாங் சைடு தான் வந்துருவேன்
Farm me close side, okay, va. Drainage is okay. Heading towards Mirror Park. Nice, nice. I'm a jumper. Here it is, okay, va. Delporo Highway, put it on the correct. Negative, the bridge man is here. Color Highway bridge man is here. Hold on. தனியா மாட்டிக்கிட்டாங்க. வெளியே ஓடி தான் பாத்துக்கோங்க, குதிக்காம எங்கயோ மேல இருக்கா? எல்லாமே எல்லாமே கீழே இருக்கும். மேடம் இங்க வாங்க. சார் ஒன்னே தானே சார், உங்க வெஹிக்கிள் ரிப்பேர் பண்றாங்க சார். இல்லம்மா ரெடியா இங்க? ரெடி சார். ரெடியா? ரெடி. 3 2 1 ஏறலாம் வாங்க, படிக்கல ஏறலாம் வாங்க. சார் உங்க வெஹிக்கிள் எடுத்துட்டாங்க. சார் உங்க வகையின் வெயில் எடுத்தாங்க, அந்த சைடு குதிக்கிறாங்க சார் கார்ல. என்ன ஒருத்தர் வெஹிக்கிள் ஏறுங்க, உங்க வெஹிக்கிள் டயர் பஞ்சர் பண்றேன். சாரிக்கா உங்க வண்டி நான் தான் எடுத்திருக்கேன், ஓகேவா? சைக்கிள் வைக்கிறேன். வெஹிக்கிள் டயர் பஞ்சர் பண்றேன் சார். பஞ்சர் பேர் ஆகல, ஓகேவா? வண்டிக்குள்ள ரெண்டு பேர், ஆமா ரெண்டு பேர் இப்போதைக்கு சைக்கிள் தெரியுறாங்க. இப்போ வண்டி டவுன் ஆயிரும். ஆ மேடம் என்ன பேலாம்? அவங்க வண்டி டவுன் ஆயிட்டு என்னால தனியா போராட முடியாது. ட்ரைனேஜ் சொல்றாங்க. ஐயோ மூணு பேர் சீக்கிரம் நல்லா இருக்கும். என்ன பிரச்சனை கேட்டாங்க?
பேக்கப் வந்துச்சு. இந்த டனலுக்குள்ள ரெண்டு பேர் போங்க, இந்த டனலுக்குள்ள ரெண்டு பேர் போங்க, டனலுக்குள்ள ரெண்டு பேர் போங்க, டனலுக்கு போங்க, போங்க போங்க போங்க, டனலுக்குள்ள போங்க, டனலுக்குள்ள போங்க, அட டனலுக்குள்ள போங்க, டனலுக்குள்ள தான் போறோம், இருக்காங்க அந்த வண்டில, டனலுக்குள்ள ஓடுங்க, ஓகே ஓகே இருக்காங்க, இதா இருக்காங்க, மேல ஏறறாங்க, வெஹிக்கிள் லாக் பண்ணிக்கோங்க, ஆன் புடாங்க, வெஹிக்கிள் வெஹிக்கிள் லாக் பண்ணிக்கோங்க, ரகனாஸ் வெஹிக்கிள் லாக் பண்ணு, ரெண்டு மண்ட அவர் டோனேட்டாவே, ஓகே ஓகே உனட்டற அடுத்து எடுங்க. வீசி சார் உங்க சைட்ல யாரும் இருக்காங்களா? அங்க டவுன் ஆயிட்டாங்களா எல்லாரும்? இங்க ஒரே ஒருத்தர டவுன் இருக்காரு சார், வேற யாரும் விசிபிள் இல்ல. எஸ் தனியா இருக்காரு. ஆ வெஹிக்கிள் ஏறிட்டா. ஆ 10% ஏய் இவரு மண்டை எடுத்துட்டாரா? தமிழ்செல்வி மேடம் இங்கே டவுன் பண்ண ஒரு பாடியை தூக்கிட்டீங்களா? ஒரு மண்டை எடுத்துட்டு நினைக்கிறேன். இங்க ஒருத்தர் டவுன் பண்ணுவோம், ஆனா அவரு மண்டை எடுத்துட்டாரு. சார் கேக்குதா? ட்ரங்க்ல இருக்காரு மேடம். ட்ரங்க்ல இருக்காரா சார்? கேட்டேன் பாடி தூக்குனீங்களான்னு. சார் மூணு தடவை சொல்றதோ ட்ரங்க்ல இருக்காரு. ட்ரங்க்ல இருக்காங்க, ட்ரங்க்ல இருக்காங்க. ஆ 10% மேடம். இப்போ எத்தனை சஸ்பெக்ட் அங்க கேல ஸ்டிக்கிங் சொல்லுங்க பாப்போம். நான் ஒருத்தர் வச்சிருக்கேன் சார். யார்? இவர் ஃபுல்டன் ஆயிட்டோம். இவர் ஏத்தி கொண்டாரு ஜுஜுபி. மொத்த நாலு பேர். ரெண்டு பேர் பிடிச்சிருக்கான் நினைக்கிறேன் சார். இன்னொருத்தர் ஒருத்தர் ஓடிட்டாரா? ஆமா வெஹிக்கிள் மூணு பேர் இருந்ததா சொன்னீங்கண்ணா? ரெண்டு பேர் மாட்டிக்கிட்டாங்க, ஒருத்தர் ஓட்டாரு. மேல யாரு இருமே? மொத்த எத்தனை பேர்? நாலு பேர் தானே? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க, பெட்ரோல் இல்லையும். புரியல என்ன சொன்னீங்க? மொத்தமே 300 பேர் சார். ரெண்டு பேர் மாட்டிருக்காங்க, ஒருத்தர் எஸ்கேப். அமைதியா இருக்காரு. இன்னும் போச்சு தூக்கிட்டு போக முடியும். ஐயோ ஒரு நிமிஷம் இருங்க ரங்கநாதன், ஒரே நிமிஷம் இருங்க. சஸ்பெக்ட் இருக்காங்களா? ஆரிக்க மேடம் எங்க போறீங்க? அங்க நான் சார் மேல சார் வரேன். வண்டி இம்போர்ட் அடிச்சேன். வாங்க வெயிட் பண்ணிட்டீங்களா? ஓ சாரி. சார் என் வண்டி மேல மாட்டிக்கிச்சு சார். இப்போ மேடம் சார் திருப்பலான ட்ரை பண்ண சார். ரேடியோ ஒன்றை பேக்கப் கூப்பிட்றேன் இருக்குன்னு.
ஐயோ சதப்பிட்டேனே. அவன் சில்ல குட்டி கமான் திரும்ப 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 இன்னும் மண்ணுக்குள்ளலாம் போறேன் அப்படிதான் பண்ணாரு. ஐயோ இப்படி திரும்பிக்கிட்டியே அப்படி திரும்பணும் பாவி. என்ன எப்படி ஸ்பார்க் ஆகுது வண்டி. நான் இன்ஃபார்ம் எடுத்துறேன். ரைட்டு நன்றி ப்ரோ. வாங்க ப்ரோ வெல்கம். மேடம் மேடம் இங்கிட்டு வாங்க மேடம். மேடம் அந்த சஸ்பெக்ட் சேட்டு வீட்டுக்காரருன்னு நினைக்கிறேன். மூஞ்சியை காட்டவே மாட்டுறாரு. அங்க பாருங்க சேட்டு வீட்டு அண்டி மாதிரியே போட்டிருக்காரு பாருங்க மூஞ்சிய. வாங்க சார் பேரு இப்ப எல்லாத்தையும் தூக்கலாம். ஆமா மேடம் இது விசாரிச்சே ஆகணும் மேடம் கண்டிப்பா. என்ன சார் மாத்த முடியாது அவ்வளோதான் மாத்த மேலே போட்டுருக்க துணி உருகிறாண்டிதான். உருகிடுவோம் மேடம் வாங்க. ஆ இருங்க சார் சஸ்பெக்ட்டிட்டேன். ஓகே சார் அது ஒன்றும் இல்லை சார் சும்மா ஒரு ஒரு பத்து பேர் சார் தனியாக நின்று அடிச்சுட்டோன்னே. இல்லை மேடம் கூட சப்போர்ட் பண்ணாங்க. ஐயோ இல்லை மேடம் பொத்துக்கு நேருவீங்க நான் எதிர்பார்க்கல மேடம். வெயிட் பண்ணி விடுவோம். மீன் சார் உங்களுக்கு பேக்கப் வந்திருக்கா? பட்டு மேடம் வந்துட்டாங்க. ஆ 10% ரங்கநாதன் சார் சஸ்பெக்ட் புரியல. என் கையில யாரும் இல்ல மேடம் உங்க கையில இருக்கிற மட்டும் தான். என் கையில இல்லையே யார தூக்குறீங்க? ரெண்டு பேர் நீங்க தான் சஸ்பெக்ட் கூட்டுற நீங்க. டிரைவர் யாரு? அவர் நம்மள பிக்கப் பண்ண வந்த பேக்கப் ஆபீசர் மேடம். யார தூக்குறீங்க? மேடம் நான் தூக்கவே இல்ல. ரோன் சார் நீங்க சஸ்பெக்ட் வச்சிருக்கீங்க? ஆமாமா. ஆ அந்த முகத்தை மூடி இருந்தார் ஸ்டார் பாய் போட்டு அவரு. ஆமாமா. ஓகே தான மேடம். என்ன ஓட்டு எங்கெல்லாம் கூச்சிட்டானுங்க முட்டி முட்டி தட்டி சொல்ற சொல்ற தட்டி கேட்டு வாங்கிடுவோம். ஐயோ ஐயோ என்னத்த சொல்றே. அனே ரெஸ்பான்ட் பண்ணு. நான் பிராசஸ் பண்ணிட்டே பேக்கப் பண்ணுமா? பவர் பிளேட் தெரியற மாதிரி போட்டாடுறேன். அதெல்லாம் வேணாம் சார். F6ல வெஹிக்கிள் இன்ஃபர்மேஷன் இருக்கும். ரங்கநாதன் தான் இது. ரங்கநாதன். ஆ நான் தான் சார் சொல்லுங்க சார். சார் இங்க வாங்க வரணும். அப்படியே ஒரு
சரி ஓகே சார், நான் இப்போ கொஞ்சம் கம்மியாக பேசிக்கிறேன், ஒன்றும் பிரச்சனை. ரொம்ப கட்டிட்டேன் இன்னைக்கு. ரொம்ப நல்ல சார், ஓவராகவே கட்டிட்டு. சரி ஓகே சார், ஓகே சார், ஓகே சார், டொண்டே சரி பண்ணிக்கிறேன். இப்போ இப்போ ஓகேவா? இன்னும் இந்த அளவு வந்தாலும் ஓகே தானே உங்களுக்கு? கார் அவர் என்ன சொல்லி குடுக்குறாரு சார், இருங்க என்னன்னு பாத்துட்டு வரேன். அத வச்சிட்டு சென்ட் டு இம்போர்ட் போய் லாக் அப்லோட். இல்ல இல்ல, என்ன சொல்லிட்டீங்கன்னு கேட்டேன். மேடம் உங்க கண்ணாடி சின்னதா இருக்குன்னு. கண்ணாடி ஆக்கே, வேற கண்ணாடி மாத்தலாம் அப்படிதானே சஜஷன்ஸ் சார்? மேடம் ஆன்டி கலர் ப்ளூ கலரா இருக்க கூடாது, கிரே கலரா. ஓகே சார், வெஸ்ட் போடுங்க. என்ன என்ன மாதிரி நெயில் பாலிஷ் போட்டுருக்கீங்க? வெஸ்ட் வெஸ்ட் போடுங்க. அவர்லாம் பிளாக் கலர் மேடம். என்ன மாதிரி என்ன மாதிரி ரிங் போட்டுருக்கீங்க? பேர் மட்டும் கண்டுபிடிச்சிட்டாரியா? இது நகை கடை வைக்க போறீங்களா? ஏன்டா தங்கணும் இது? ஏன்டா 100 ரூபாய் கண்ணாடி? 100 ரூபாய் கண்ணாடி? கண்ணாடி பத்தி கேக்கல, கண்ண பத்தி கேட்டாங்க சார். மைண்ட் அடி சுத்த ஆயிலாமா? பாட்டு போ, ஆயிருங்க மைண்ட் அடி சார். ரொம்ப கட்டிட்டனா என்ன இன்னைக்கு? மன்னிச்சிடுங்க சார். அனிகா பேக் டு ரெடி ஒன். கொஞ்சம் எமோஷன் ஆயிட்டு, ரொம்ப நாள் கழிச்சு. ரொம்ப வருஷம் கழிச்சு பழகிட்டு சாரிட்டு, ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது ரொம்ப நாள் ஆயிடுச்சா, அதனால அப்படியே பழகிடுச்சு சார். அவர் மாதிரி பேசுறாரு கமரா. போறதா பிடிக்கு பேசுறாங்க. சரி, இப்படி எல்லாம் பேசுறீங்களோ பின்னாடி வந்து இந்த விளக்கு மாத்தாடி இந்த சட்டியை கொண்டு அடிக்க மாட்டாங்களா படுதியில? சார் அதெல்லாம் நிறைய வாங்கியிருக்கேன் சார். இது பரவாயில்ல, இப்படி பேசி பொருட்டரு உங்களுக்கு தெரியுமான்னு தெரியல. இவரு ஜெக்கி ஜால்ரா கொக்கோல இருந்தா தெரியுமா சார்? சின்ன பொண்ணு சார், நல்லா இருக்கீங்க? நல்லா தெரியும் சார். அந்த நேட் நல்லா இருக்கு சார். வந்து த்ரோட் இன்ஃபெக்ஷன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 3 மாசமா பேசவே முடியாமலாம் கிடந்தாரு தெரியுமா? இது வேற விஷயம் மேடம். இது பழைய ஆபீசர் ஒருத்தர், அவரை பத்தி பேசிட்டு இருந்தேன். ரேடியோ மாத்திட்டு ரேடியோ கனெக்ட் பண்ணுங்க.
ஐயோ யாரு சார் ஆபீசர் மிஸ்டர் டாம் ஐயர் ஆபீசர்னு பார்த்தா விஜய் டென்ஷன் பண்ணிட்டாரா இப்போதைக்கு மார்டின் ஏவா மேக்ஸு லாரன்ஸ் ஏய் நம்ம தலைவன் பட்டு இந்த பேரெல்லாம் ரொம்ப பாப்புலரான பேர் இப்போ லாரன்ஸ்ன்றது சார் இன்னொன்று ஒரு முக்கியமான ப்ரீமியம் வெஹிக்கிள்ஸ் காக இன்டென்ஷன் ஓகே கைஸ் நம்ம வேல்டன் போகலாம் என் தெரிஞ்சு இருக்க மேலே இருந்தால் டென்ஷன் ஆக்கி விட்டுருவாங்க ஏன்னா நல்ல முள்ள தாண்டி ஐ மீன் நல்ல முள்ள இருக்க மாதிரியே கிளம்பாட்டான் வேல்டன் போவோம் ஒரே சொன்னு ஓகே கைஸ் ஐம் பேக் எங்கள் ஹேல்டன் டபுள் பண்ணுறேன் ஆர்பி முடிச்சுக்கலாம் போதும் ஆர்பி வேணாம் இதுக்கு மேலே மூணு மணி நேரம் ஆக போகுது சில பல காரணங்கள்னால நான் ஆர்பி ரொம்ப ஆடுறது இல்லை லிமிட்றான் ஐ திங்க் இப்போ ஸ்க்ரீன் தெரியும் நினைக்கிறேன் தெரியும் தெரியுது சோலோ கியூ போனா சோலோ காம்படிட்டிவ் மேட்ச் ஃபவுண்ட்
Enough training. It's time. ஓகே கே, நான் ஆல்டர்னேட் ஆடுவேன். எதுக்கு நான் அப்படியே லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிட்டா? எஸ், நான் லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஸோ வேல்டன்ட்டாக சுமாராக ஆடிட்டு ஆடப்பேன். ஒரு ரெண்டு மேட்ச் ஆடிட்டு தூங்க போயிடுவேன். ஸோ ஓகே கே, தேங்க்யூ, தேங்க்யூ ஃபார் த லெவன் சப்போர்ட். லைவ் க்ளோஸ் பண்ணிக்கிறேன். ஜாபி ப்ரோ, பாலமுருகன் பாய், மீன் பாலகுமரன் ப்ரோ, சாரி, வந்தவங்க எல்லாருக்கும் ரொம்ப நன்றி. ஹியர் ஆஃப்டர் ரெகுலராக லைவ் போடுறேன். Oh, bye guys, bye. Thank you, bye.